We are actually here to explain to you about what Eco Kitchen does. Enhancing community opportunities is the meaning of Eco. We started this in 2010. When we launched it, we had collaboration with Sodexo, and we still glorify in that partnership. Sodexo takes care of the entire end-to-end production in this facility. So they take care of the entire cooking, the cost control, the hygiene, the value behind how each client should receive their food. All of this is taken care of by Sodexo. And we built this kitchen with the ideology that we will serve underprivileged women in the communities with the hope that they will have easy disposable incomes on a daily basis, because we do know that the women whom we meet on a day-to-day basis in the communities suffer to a large extent, either because of domestic violence or either because they have a person who is terminally ill, they have children, they are unable to send them to school. So all of these hardships, we've always worked with them for the last couple of decades from our foundation, and we realize that unless something tangible is offered to them, there is no way out of their problems. So one way is to actually give them financial empowerment. So Eco Kitchen offers that. என் பேர் லீலா. நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடையில் வேலை பார்த்தேன் சார். ஒருத்திட்ட போய் வேலைக்காக போனேன். அங்கே வந்து எனக்கு 150 ரூபாய் சம்பளத்துக்கு அங்கே வேலை பார்த்தேன். வேலை பார்த்துருந்தா 1 வருஷம் இருக்கும். அப்போ வந்து இது ட்ரஸ்ட் மூலிமா கதின்ற ஒரு இது மூலி ஸ்தாபனத்தில் மூலிமா இன்னொரு கடை போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க கடை நடத்தாமல் போயிட்டுருந்தாங்க. அதனால் என்னை வந்து சார் வந்து அலெக்ஸ் சார் வந்து அந்த இடத்துல நீ நடத்துறியாமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோன்னு நான் சொன்னேன் சரிங்க சார் நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒரு 3 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க சார். இதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன் சார். எங்கேயுமே வேலைக்கெல்லாம் போகல. எங்கள் வீட்டுக்காரோடைய ஒரு சம்பளம் தான். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு காருக்கு வீட்டுக்கு செலவுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். பசங்க கான்வென்ட்டில் படிக்கிறதுக்கும் 2 பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம் பணம் இருக்காது. அப்போ நான் கடன் வாங்கி தான் 1 வருஷத்துக்குள்ளான கடன் வாங்கி அந்த ஃபீஸை கட்டுவோம். சம்பாதிக்கிறதுல கடன் தொல்லை ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்க அதிகமாக பெரிய கிளாஸ் போக போக ஃபீஸ் அதிகமாகச்சு. The very purpose, the very pillar of this program depends on the social entrepreneurship program, which offers livelihoods, and we actually gave it the name Kadir because it means the first crop of paddy. So we want to extend hope for these women. The Kadir nirvanathila thaniya pandra alavukku enakku training kuduthaanga nalla eppadi sales pananum customer eppadi pesanum அப்படி சொல்லிட்டு கண் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் இல்லைன்னா சொல்லக்கூடாது. நம்ம இருக்கிறது என்ன வச்சுருக்கோமோ அதை வச்சு நல்லா சிரிச்ச முகத்தோடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா ட்ரைனிங்கில் நான் 3 நாள் போனதில் கற்றுட்டேன். அதுக்கப்புறம் என் சேல்ஸ் வந்து நல்லா பிக்கப் ஆச்சு, நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு பிள்ளைங்களுக்கு நல்லா ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு நல்லா இப்போது இதுவாக இருக்குது. நான் சம்பாதிக்கிற சம்பளத்தையே எனக்கு நல்லா பண்ணுறேன். லீலா வந்து இப்போ ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, அண்ட் அவங்க வந்து ஒரு இன்னொருத்தர் வந்து இந்த கதிர் பிஸ்னஸில் இருந்தாங்க. நாங்கள் வந்து வென் வி கோ டு த ஃபீல்ட் சோஷியல் ஒர்க்கர் கோஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் விமன், பயிற்சி கொடுத்துட்ட பிறகு அவங்க உள்ளே வருவாங்க. ஸோ அது மாதிரி லீலா வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க உள்ளே சேர்ந்தாங்க. ஸோ அவங்க சேர்ந்த பிறகு இது கற்றுக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தில் இருந்தாங்க. ஸோ எப்படியெல்லாம் இது பண்ணலாம், யாருக்கெல்லாம் வந்து நான் உணவு கொடுக்க முடியும், பாத்திரம் கழுவுறதுலேருந்து கணக்கு பார்த்துக்கிறதுலேருந்து ஷி வாஸ் அசிஸ்டிங். அப்படி தான் வந்து 2013 லீலா சுயமாக வந்து ஆரம்பித்து இன்றைக்கி அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் வந்து பல இடங்களில் போய் அவங்க வந்து பிஸ்னஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும், இன்னும் நான் எப்படி அதிகமாக நான் சம்பாதிக்க முடியும், என் குழந்தைங்களை நான் எப்படி நல்லா படிக்க வைக்க முடியும், இன்னும் 2 பெண்களுக்கு நான் வேலை எப்படி கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து அவங்க ரொம்ப ஆர்வப்பட்டு இன்றைக்கி அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. காரணம் சொந்த முயற்சி, கஷ்டப்பட்டிருக்காங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கு இன்னைக்கு இட் ஹஸ் பின் அ ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஹர். எனக்கு நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு நான் கதிரில் வந்து எல்லாமே வெரைட்டி ரைஸே எடுப்போம். பிரிஞ்சி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் எல்லாமே எடுப்போம் சார். அது ஒயிட் ரைஸே எடுப்பேன், சப்பாத்தி 60 சப்பாத்தி எடுப்பேன், எல்லாமே கதிர்லேருந்து எடுப்போம். எடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபுல்லன்னு கொஞ்சம் எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு இங்கேருந்து போகும்போது சைட் டிஷ் மட்டும் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிப்ஸு வாங்கிட்டு போவோம். நான் ஃபஸ்ட்டு தனியாக போவேன். எனக்கு கடையில் ஒரு ஆள், இங்கே கொஞ்சம் வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆளை கூட வெல்புக்கு வச்சுப்பேன். ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபாய்க்கு வரும் சார்.
இப்போ எங்களுக்கு எல்லாமே சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து வருவாங்க சார். கிண்டி எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனி ஆளுங்க தான். ஒருத்தர் வந்து இந்த எங்கள் கடையில் வந்து சாப்பிட்டுட்டாங்கன்னா அடுத்த முறை போய் அந்த அக்கா கடையிலே போய் சாப்பிட்லாண்டா. இன்றைக்கி கூட ஒரு 10 கஸ்டமர் புதுசாக வந்தாங்க. அக்காக்கா அந்த தம்பி தான் சொல்லி அமிச்சாப்புல, எங்கள் சூப்பரேசர் சொன்னார் இந்த இடத்துல சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னதுனால சார் இன்றைக்கும் ஒரு புது கஸ்டமர்ஸுங்க ஒரு 10 பேர் வந்தாங்க. அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஆகி எனக்கு கிட்டத்தட்ட 150 கஸ்டமருக்கு ரெகுலராக இருப்பாங்க. நான் எனக்கு ஆர்டர் எடுக்கிறேன்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும், எனக்கு ஒன்றும் மிச்சம் மீறாது, சரியாக இருக்கும், அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறீங்க. நான் வந்ததுலேருந்து இங்கே தான் சாப்பிட்டுட்டுருக்கிறேன். இங்கே லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், கர்ட் ரைஸ், பிரிஞ்சு எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாமே நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது எல்லாம். இப்போது நான் இன்னொருத்தவங்களையும் என்ன மாதிரியே சேர்த்து விட்டு அவங்களுக்கும் ரொம்ப பிரச்சனை சார், கடன் பிரச்சனை தான் இருந்தாங்க. நான் இதே மாதிரி ஒருத்தர் ஒரு இடத்துல கிண்டிலேயே தான் போட்டு கொடுத்தேன். இன்றைக்கி அவங்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்க சார், நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். என்ன மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து வீட்டில் அடைஞ்சிருக்காமல் வெளியில் வந்து நல்லா இந்த கதிர் நிறுவனத்தின் மூலயமா நான் பயன்பெற்றதை போல் நிறைய பெண்கள் வந்து பயன்படணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை சார். ஸோ இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து எதுக்காக எடுத்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக பெண்களுக்காக. ஸோ பெண்கள் வந்து எந்த ஒரு துறையிலையாக இருக்கட்டும், அவங்க வந்து படிக்காதவங்களாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், நிறைய வசதியான ஒரு வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், இன்றைக்கி கஷ்டத்தை அனுபவிக்கலாம், வீட்டில் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எங்களுக்கு யாருமே இல்லை என்ற ஒரு நினைவு வராமல் ஈக்கோ கிச்சன் நம்பி அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு மூலமாக அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் ஆகி லீலா மாதிரி அவங்களுக்கும் பல பணம் பல வசதிகள் வந்து தேடும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த வந்து படத்தை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஸோ அதுதான் முக்கியமான காரணம். Thank you.